சுயசார்பு பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் மத்திய பட்ஜெட் கவனம் செலுத்துவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று பிஜேபி வர்த்தக அணியினருடன் கலந்துரையாடிய அவர், கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் தொழில்துறையினருக்கும் பல்வேறு நிவாரணங்கள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மீனவர் உற்பத்தி அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு முதல் முறையாக பட்ஜெட்டில் வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். வேளாண் சட்டங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஈனாம் என்ற மின்னணு வர்த்தக சந்தை மூலமாக விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு நல்ல விலையை பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், அதனால நான் ரொம்ப விவரமா அதை பத்தி பேச வேண்டிய தேவையில்லை. ஆனா இந்த பட்ஜெட் உருவாக்கும் போது இருந்த நிலையும், அப்போ ஆத்ம நிர்பர் பாரத்ங்கிற பேர்ல 4-5 முறை லாக்டவுன்ல இருக்கக்கூடிய தொழில்கள் கஷ்டப்படக்கூடிய நிலையில அவங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டிய தேவையினால ஆத்ம நிர்பர் பாரத் பேக்கேஜ் வரிசையா நாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டே வந்தோம். மத்திய பட்ஜெட் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நிதியமைச்சர், தமிழகத்திற்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மத்திய பட்ஜெட் ஏராளமான வளர்ச்சி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சாமானிய மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணும் கட்சியாக பிஜேபி திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சியே அரசின் குறிக்கோள் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன், பிஜேபி மாநில பொதுச் செயலாளர்கள் நாகராஜன், கே டி ராகவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதற்கிடையே 7 பிரிவினரை இணைத்து தேவேந்திர குல வேளாளர் என்ற அறிவிப்பை வெளியிட்ட மத்திய அரசிற்கும் பிரதமருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக நிதியமைச்சரை சந்தித்த தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பினர் தெரிவித்தனர். சென்னையில் தம்மை சந்தித்த கூட்டமைப்பின் நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் அனைவரையும் கலந்தாலோசித்து மக்களின் உணர்வுகளுக்கு ஏற்றாற்போல் தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயருக்கு சட்ட அங்கீகாரம் தரப்பட்டுள்ளது என்று கூறினார். ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியினர் கட்சியிலும் ஆட்சியிலும் அதிக முக்கியத்துவம் தந்த கட்சி பிஜேபி தான் என்றும் அவர் தெரிவித்தார்.